ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ் ஜான்சி சுவேனா மஜ்ஹர். வயிற்றுல கீரி பூச்சி தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் காட்டணும். அப்படின்னா பூச்சி மாத்திரை தருவாங்க, நம்ம சாப்பிடுவோம், பூச்சி வந்து மோஷன் வழியாக வெளியே வந்துடும். இந்த பிரச்சனைக்கு இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் நேச்சுரல் முறையில் 100% ஹெர்பல் கியூர் ஒன்று நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஓவர் வெயிட் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே மலச்சிக்கல் இருக்கும். கேட்டு பாருங்கள், மலச்சிக்கல் இருக்கும்போது என்ன ஆகும்னா போதுமான சத்துக்களை உடம்பு உறிஞ்சாது, தேவையில்லாத சத்துக்களை உறிஞ்சும், அதனால தான் ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனை வந்து அவங்க க்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஒபிசிட்டி ப்ராப்ளமும் அதிகமாக வெயிட் ஏற ப்ராப்ளமும் கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீரி பூச்சி தொந்தரவு ஒரே வாரத்தில் உடம்பை விட்டே ஓடிடும் எந்த மாத்திரையும் சாப்பிடாமல். அதுக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு குடிக்கணும். இப்போ இந்த ட்ரிங்க்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யார் வேணாலும் குடிக்கலாங்க, எந்த சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது. 5 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு வேறு மாதிரியான க்யூர் இருக்குது, அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது எனக்காக, நான் குடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சது. இப்போ நான் எடுத்து இதை குடிக்க போகிறேன். குடித்தாச்சு. இப்போ இதை தயாரிக்கிறதுக்கு நமக்கு அவுரி இலை வேணும். இந்த அவுரி இலை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு 50 கிராம் வாங்கினோம்னா ஒரு 20-30 ரூபா தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும், அவ்வளோ சீக்கிரம் தீந்து போகாது. அவுரியிலேயே வந்து 2 வகை இருக்குது, எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் தலைமுடிக்கு வந்து பெர்மனெண்ட்டாக பிளாக் ஆகிறதுக்கு நம்ம வந்து அவுரி பொடி யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் அதுக்கு வந்து நமக்கு இந்த அவுரி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாதுங்க. அதுக்கு வந்து அவுரி நீலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவுரி இலை தான் யூஸ் ஆகும். பட் இந்த பர்பஸ்க்கு நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த அவுரி நீலி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி. அதனால் இந்த பர்பஸ்க்கு எல்லாருமே இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அவுரி இலையை ஒரு ஆளுக்கு 1 பிஞ்ச் இந்த அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது கூட 5 அல்லது 6 உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டணும். 1 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இப்படியே வச்சு நல்லா கொதிக்க விடணும். இன்கேஸ் உங்களுக்கு அவுரி இலை கிடைக்கலனா அவுரி பொடி வந்து பியூராக இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். அது வந்து 1 பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும் ஒரு ஆளுக்கு. ஏன்னா 1 பிஞ்ச்லேயே வந்து நிறைய லீவ்ஸ் அதில் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு சுண்டிருச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளரில் அதை வடிச்சிடலாம். இப்போ நான் செஞ்சுருக்கிறது ஒருத்தருக்கான அளவு. நைட் படுக்கும்போது 1/4 டம்ளர் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா 1 வாரம் தொடர்ந்து செஞ்சால் போதுங்க, கீரி பூச்சி தொந்தரவு ஆறவே இருக்காது. கீரி பூச்சி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆயிரும். வேறு எந்த இங்கிலீஷ் மெடிசனும் நம்ம சாப்பிட தேவையில்லை. இது வந்து பெரியவங்களுக்கான அளவு. 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்க, 5 வயசுலேருந்து ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இதில் வந்து 1/3, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு கொடுக்கலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இதை முழுசாகவே அப்படியே குடிச்சிடணும். நீங்கள் வந்து இணையத்தில் போய் அவுரி இலையோடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உண்மை புரியும். இது வந்து எனக்கு ஒரு நாட்டு மருந்து கடைக்காரர் சொன்னதான், நான் வந்து செஞ்சு பார்த்தேன், நல்ல பலன் இருந்தது, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு கை எடுத்து மிக்சி கப்பில் போட்டு அதை வந்து தூள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூளானதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து உரல்லையும் வச்சு இடித்து பயன்படுத்தலாம், அல்லது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டு தூள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மி இருக்கவங்க அம்மிலையும் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கையில் வச்சு 1 டிராப் வந்து இது கூட விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக அரைச்சதுனால எனக்கு அரைப்படலை, இன்னும் கூட கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்படி நல்ல விளக்கெண்ணெய் சேர்த்து கொழச்சி குழந்தையோடைய தொப்புள் பகுதியில் சுற்றி வந்து நல்லா வந்து இதை வந்து அப்படியே தேய்ச்சி விட்ருங்க. நைட்டு படுக்கும்போது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைட் மோஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஈஸியாக சால்வ் ஆயிரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி, வயிறு உபசம் எது இருந்தாலும் இது மூலமாக சரியாயிடும். இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், குடிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். நான் நிறையா வாட்டி குடிச்சிருக்கேங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாதாம் மாதிரியான பருப்பை ஒரே ஒரு மருதாணி இலை கூட சேர்த்து அரைச்சா எப்படி இருக்கும், ரொம்பலாம் மருதாணி வாசடிக்காது, லைட்டாக 1% மட்டும் லேசாக வாசடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். மருதாணி மாதிரியான ஒரு வாசம் தான், ஒரு பச்சை இலை வாச மாட்டோம்.
எந்த டேஸ்ட்டும் பெருசாக இருக்காது, அதுதான் உண்மை. ஈஸியாக குடிக்கிற மாதிரி தான் இருக்கும், சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெது வெதுப்பான சூட்டில் இது நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும், ஒரு வாரத்தில் கம்ப்ளீட்டாக கீரி பூச்சி தொந்தரவு எல்லா தொந்தரவும் உங்களுக்கு வந்து காலியாகிடும், மோஷனும் ஃப்ரீ ஆயிடும், யார் வேணால் செய்யலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், ஆசனவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ. அடுப்பு துடைக்க, ஃப்ரிட்ஜ் துடைக்க, கதவு துடைக்க, ஜன்னல துடைக்க இனி கஷ்டப்படவே வேண்டாம். சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஆஸ் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.